பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் ஒடுக்கப்பட்ட மாந்தர்களின் விடுதலைக்காகவும் அவங்களோட மனித மாண்பை மீட்டு எடுப்பதற்காகவும் அறிவாயுதம் ஏந்திய புரட்சியாளர் அரசியல் சட்ட பிதாமகன் அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் காட்டின சமூக நீதி பாதையில் திராவிட மாடல் ஆட்சியை நாம் நடத்திக்கிட்டு வரோம். சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம், சகோதரத்துவம் ஆகிய மானுட நெறிகளின்படி தமிழ்நாட்டை உருவாக்கத்தான் என்னை நான் ஒப்படைச்சு உழைச்சிக்கிட்டு வரேன். எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நிர்வாக ரீதியாக கொண்டு திட்டங்களை தீட்டி வருகிறோம். அந்த அடிப்படையில் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்கள் சமூக, கல்வி மற்றும் பொருளாதார நிலைகளில் உயர்த்தி அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தனி கவனம் செலுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வரோம். இந்த திட்டங்களை சிறப்பு கவனம் எடுத்து அக்கறையோடு தீட்டி செயல்படுத்தி வர்ற மாண்புமிகு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். அமைதியாக, அதே நேரத்தில் ஆக்கப்பூர்வமாக பணிகளை செஞ்சுட்டு வர்றவர் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள். கடந்த 3 ஆண்டு காலத்தில் இந்த துறையோட சார்பில் செஞ்சிருக்கிற திட்டங்களை, முன்னெடுத்திருக்கிற முற்போக்கு செயல்களை நான் சுருக்கமாக நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அரசியலமைப்பு சட்டநாயகர் அண்ணல் அம்பேத்கர் போற்றக்கூடிய விதத்தில் அவர் பிறந்த நாளான ஏப்ரல் 14 அனைத்து மக்களும் சமத்துவமாக வாழணுன்ற அவருடைய விருப்பத்தை எடுத்து சொல்கிற சமத்துவ நாளாக நாம் கொண்டாடி போகிறோம். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்காக தொண்டாற்றி வர நபர்களுக்கு ஆண்டுதோறும் டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருது. இப்போ இந்த விருதோட பரிசு தொகையா 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலை, தகுதி உரை மற்றும் தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டு வருது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் கல்வி பயில கட்டண சலுகைகள் வழங்கப்பட்டு வருது. திருத்தி அமைக்கப்பட்ட முனைவர் பட்டப்படிப்புக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 2974 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு. வெளிநாடுகளுக்கு போய் உயர்கல்வி பயில மாணவர்களுக்கான வருமான உச்சவரம்பு 8 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு 31 மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கு. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலப்பள்ளி விடுதிகள் மற்றும் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகளில் தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு மாதாந்திர உணவு கட்டணம் 1000 ரூபாயிலிருந்து 1400 ரூபாயாகவும், கல்லூரி மாணவர்களுக்கு 1100 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாகவும் நமது அரசால் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 3 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12 விடுதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அயோத்திய தேச பண்டித குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது.